அனைவருக்கும் வணக்கம். பூமியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வானியல்ல நிகழக்கூடிய மாற்றங்களை பொறுத்து பூமியிலையும் சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது சூரியன் சந்திரனுடைய அமைப்பையும் அதனுடைய செயல்பாடுகளையும் பொறுத்து பூமியில ஏற்படக்கூடிய நிகழ்வதான் கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். கிரகணம் அப்படின்னாவே ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கெட்ட ஒரு காலமாகவும் நேரமாகவும் பாவிக்கிறாங்க. ஏன் அதை கெட்ட நேரமாக பாவிக்கிறாங்க? ஆன்மீகத்தில் சூரிய கிரகணமாகட்டும் சந்திர கிரகணமாகட்டும் கிரகண நிகழ்வை ஏன் கெட்ட விஷயமா பாவிச்சு அந்த நேரத்தில் நம்ம எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க? இந்த கிரகணம் எப்படி கெட்ட நேரமாக மாறுச்சு? கிரகண நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக காரணம் என்ன அப்படின்ற பல கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் எப்போவாவது சந்திரன் குறுக்கிறப்போ ஏற்படக்கூடிய நிகழ்வை சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வர்றப்போ பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழறப்போ ஏற்படுற நிகழ்வை சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டுக்கு 3 அல்லது 4 முறை மட்டுமே இந்த கிரகண நிகழ்வானது நடைபெறுங்க. ஆனால் சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்க ராகுவும் கேதுவும் சில மணி நேரம் விழுங்குறதால கிரகணம் ஏற்படுது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரே தந்தைக்கு இருவேறு தாய்க்கும் பிறந்த குழந்தைகள் எப்பவுமே சுமூகமான உறவு இருக்கிறது கிடையாது அப்படின்றது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. சொத்துக்களை பிரிக்கிறதுல யாருக்கு அதிக உரிமை இருக்கு அப்படின்றதுல போட்டி போறாமல் வந்துடும். இறுதியில் அது வெட்டு குத்து அப்படின்னு பரம்பரை பகையாக போய் முடியும். அப்படியே அவங்களுக்குள்ள சுமூகமாக உறவு இருந்தால் கூட அது ரொம்பவே அபூர்வமாக இருக்கும். அது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. இந்து சமய நம்பிக்கையின்படி நம்ம விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய 30 கோடி தேவர்களுக்கும் அது ரொம்பவே பொருத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இந்து சமய புராணங்கள் படி காசியப்ப முனிவர் அதிதி தம்பதிகளுக்கு பிறந்தவங்க தான் தேவலோக வாசிகளான இந்திரன் வாயு அக்னி போன்ற தேவர்கள். அதே போல காசியப்பர் திதி தம்பதிகளுக்கு பிறந்தவங்க தான் இரண்யச்சன் இரண்யகசிபு உள்ளிட்ட அசுரர்கள். இதனால தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே 7 பொருத்தமாக இருந்து வர்றதா சொல்லப்படுது. கிராதாயுகம் நடைபெற்ற சமயத்தில் அமுதம் பருகினா எப்பவுமே இளமையாகவும் அதிக பலமும் மரணமுமே ஏற்படாத நிலையும் சுகபோக வாழ்க்கையும் வாழலாம் அப்படின்னு அறிந்த இந்திரன் முதலான தேவர்கள் அந்த அமுதம் பார்க்கடலின் அடியில் இருக்கிறத உணர்ந்து பார்க்கடலில் வாசம் செய்யக்கூடிய திருமாலை தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் உணர்ந்தவனான திருமாலும் பார்க்கடலை கடைறதுக்கு மந்தார மலையை மத்தாகவும் தான் சயனிக்கக்கூடிய வாசுகி பாம்பை கயிறாகவும் கொடுத்து உதவியிருக்காரு. அவ்வளவு பெரிய பார்க்கடலை கடைறதுக்கு தங்களால் முடியாது அப்படின்றதால உதவிக்கு தன்னுடைய சகோதரர்களான அசுரர்களையும் துணைக்கு அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் தாங்கள் பார்க்கடலை கடைறதுக்கு உதவ தயார் அப்படின்னும் அதற்கு பிரதிபலனா அமுதத்துல சரிபாதி அசுரர்களாகிய எங்களுக்கும் வேண்டும் அப்படின்னும் நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. தேவர்களும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அசுரர்களின் உதவியோட பார்க்கடலை கடைந்தெடுத்தாங்க. அப்போ அதிலிருந்து அமுதம் வெளிப்பட்டிருக்கு. ஆனா அமுதத்தை அசுரர்கள் பருகினாங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்கவே முடியாது அப்படின்றதுக்காக ஏற்கனவே அவங்களால ஏகப்பட்ட தொல்லைகளை அனுபவித்து வந்திருக்கோம் அப்படின்னும் இதில் அமுதத்தையும் உண்டால் தேவர்களான தங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும் அப்படின்றத உணர்ந்த தேவர்கள் மறுபடியும் திருமாலை தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. திருமாலும் அசுரர்களுக்கு அமுதம் கிடைக்கிறத தடுக்க நினைச்சு மோகினி அவதாரம் எடுத்திருக்காரு. மோகினியோட அழகுல சொக்கி போன அசுரர்கள் மோகினியை எல்லோருக்கும் அமுதத்தை பரிமாறட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள அதற்கு தேவர்களும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருக்கு முதல்ல பரிமாறுது அப்படின்றதுல சற்று தகராறு ஏற்பட அமுத கலசத்தின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தெளிவான அமுதத்தை தேவர்களும் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அமுதத்தை அசுரர்களும் எடுத்துக்கொள்றது அப்படின்னு முடிவாகியிருக்கு. முதல்ல தேவர்கள் இருந்த வரிசையில் அமுதத்தை மோகினி பரிமாறினிருக்காங்க. ஆனால் இதில் ஏதோ உள்குத்து இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ஸ்வர்பானு அப்படின்ற அசுரன் மாறு வேடத்தில் தேவர்கள் இருந்த வரிசையில் உட்கார்ந்துருக்காரு. இந்த விஷயம் அறிந்த மோகினி வடிவில் இருந்த திருமாலும் ரொம்பவே சாதாரணமா அமுதத்தை பரிமாறியிருக்காங்க. இத சூரியனும் சந்திரனும் பார்வையிட்டு கொண்டு இருந்திருக்காங்க.
ஆனா அதுக்குள்ள மோகனி ஸ்வர்ணபானுவுக்கு அமுதத்தை கொடுத்துட்டாங்களாம். ஸ்வர்ணபானுவும் அவசர அவசரமா அமுதத்தை பருகியிருக்காரு. சூரியனும் சந்திரனும் உடனடியா இத மோகனி கிட்ட போய் உண்மைய போட்டு கொடுத்துருக்காங்க. இத கேள்விப்பட்ட மோகினி தன்னிடம் இருந்த அகப்பையால ஸ்வர்ணபானுவின் தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. இதனால ஸ்வர்ணபானுவின் தலையும் உடலும் துண்டா விழுந்திருக்கு. அதனாலதான் அகப்பையால் அடிக்க கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அமுதத்தை உண்டால் உயிர் போகாம இருக்கும் அப்படின்றதால உயிர் போகாம தலையும் உடலும் தனித்தனியா விழுந்து துடித்து கொண்டிருந்திருக்கு. ஒப்பந்தத்தை அசுரர்கள் மீறியதால அவங்களுக்கு அமுதத்தை கொடுக்க மாட்டோம், முழுவதும் தேவர்களுக்கு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்வர்பானுவால தான் அவங்களுக்கு அமுதம் கிடைக்காம போனது அப்படின்றத அறிந்த அசுரர்கள் ஸ்வர்பானுவ அசுர குலத்துல இருந்தும் ஊரை விட்டும் ஒதுக்கி வைக்கிறது போல விலக்கி வச்சிட்டாங்களாம். தலை வேறு உடல் வேறா கிடந்த ஸ்வர்பானு திருமாலை வணங்கி தங்களுக்கு நல்வழி காட்டுமாறு வேண்டியிருக்காரு. திருமாலும் மனம் இறங்கி உடலோட பாம்பின் தலையையும் தலையோட பாம்பின் உடலையும் பொருத்தி இருவருக்கும் ராகு கேது அப்படின்ற பெயரிட்டிருக்காரு. பொதுவாகவே நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய ராகு கேது அப்படின்றத நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கிரகணத்தின் போது நிழலானது பூமியில விழுது. இருவரையும் நவகிரக மண்டலத்துல மற்ற கிரகங்களை போல இல்லாம நேர் எதிர் திசையில சஞ்சரிக்கும்படி சொல்லியிருக்காரு, அருளும் கொடுத்திருக்காரு. அன்று முதல் இப்ப வரைக்குமே ராகுவும் கேதுவும் நவகிரக மண்டலத்துல சஞ்சரிச்சுட்டு வராங்க. ஆனாலும் தனக்கு ஏற்பட்ட கதிக்கு காரணம் சூரியனும் சந்திரனும் தான் அப்படின்றத உணர்ந்து அவங்க ரெண்டு பேரையுமே பழிவாங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு பிரம்மாவை நோக்கி பல்லாயிரம் ஆண்டுகளா தவம் இருந்து வரம் பெற்றிருக்காங்க. அந்த தவத்தின் பலனா ஆண்டுதோறும் நான்கு முறை சூரிய சந்திரனுடைய நிழல் பூமியின் மேல விழாம தடுக்கும் வரத்தை பெற்றிருக்காங்க. அதன்படியே அன்று முதல் நம்பையாரை போல் கருவிக்கொண்டு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு முறை அமாவாசை நாள்ல சூரியனுடைய நிழலையும் பௌர்ணமி நாள்ல சந்திரனின் நிழலையும் பூமி மேல படாம தடுத்து விடுறாங்க இந்த ராகு கேது. இதையே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுதாங்க. ஆனா அமாவாசை நாள்ல சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வர்றதால சூரிய ஒளி பூமியின் மேல விழாம தடுக்கப்படுறதால ஏற்படுறத சூரிய கிரகணம் அப்படின்னும் பௌர்ணமி நாளில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வர்றப்போ பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கிறதால ஏற்படுற சந்திர கிரகணம் அப்படின்னும் அறிவியல் பூர்வம் உண்மையா இருக்கு. இந்த வருடத்தின் கடைசி சந்திர கிரகணம் ஆனது நவம்பர் 30ஆம் தேதி நடக்க இருக்குங்க. இந்த சந்திர கிரகணத்தை உபச்சாயா கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை இந்த சந்திர கிரகணமானது கார்த்திகை பௌர்ணமியில அதாவது நவம்பர் 30ஆம் தேதி அன்று நடக்க இருக்கு. கிரகணமானது தொடங்கும் நேரம் நவம்பர் 30ஆம் தேதி மதியம் 1:04 மணிக்கு. கிரகணத்தின் இடைக்காலமா பிற்பகல் 3:13 மணியும் கிரகணத்தின் இறுதி நேரமா மாலை 5:22 மணியும் அமையப்பெற்றிருக்கு. இந்த வருடத்தின் கடைசி சந்திர கிரகணமா இது இருக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. இது டாரஸ் அடையாளம் அப்படின்னும் ரோகிணி நட்சத்திரத்தை பாதிக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா ராசி அறிகுறிகளும் இத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. ஒவ்வொரு கிரகணத்திற்கும் ஒரு சுட்ட காலம் இருக்கு. அதுல கடவுளை நினைச்சு தியானத்தையும் மந்திரத்தையும் உச்சரிக்க ஒரு சட்டமும் இருக்கு. ஆனா இந்த முறை சந்திர கிரகணத்துல சுதக்காலம் சொல்லுபடியா இருக்காது. ஏனா இது ஒரு உபச்சாயா கிரகணம்னு சொல்றாங்க. சந்திர கிரகணங்களை கண்ணால பார்க்க முடியாது, அதுக்கு மத முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சந்திர கிரகணங்கள் மட்டுமே கண்களால காணப்படுறது கிடையாது, அத பஞ்சாங்கத்துல சேர்க்கப்படுறதும் கிடையாதுங்க. இந்த சந்திர கிரகணம் இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஆசியாவில் காணப்படும் அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த ஆண்டின் இறுதியா நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகண நிகழ்வானது சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேது அப்படின்ற நிழல் கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்கும் படலமா நடக்கக்கூடியதுதான் இந்த சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் அப்படின்ற நிகழ்வு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வா வானியல் சாஸ்திரத்துல பார்க்கப்படுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.